ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் ஓல்டு ரெஸ்டாரண்ட் அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25+ பிரான்ச்சஸ் வச்சிக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஜூனியர் குப்பானின்ற ரெஸ்டாரண்ட். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேயே ஒரு ரீசெண்டாக ஒரு புதிய பிரான்ச் எடுத்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. லெஸ் தேன் 10 டேஸ் தான் ஆகுது இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி. ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே போய் நீங்கள் ஒரு ஃபுட்ஸெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதால தான் போய் பார்த்துருந்தோம். அண்ட் இவங்க மெயின் டிஷஸில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபியூ அதர் டைப்ஸ் ஆஃப் கரீஸும் ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் மவுத் வாட்டரிங் இருந்ததுனால அவங்களோட பிச்சு போட்ட சிக்கனும் ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். ஸோ அதில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நல்லா பக்காவாக இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா மசாலா அவ்வளோக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபுல் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா வெல் குக்ட் அண்ட் வெல் சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா குக் பண்ணி அண்ட் அதில் மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா நல்லா போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி இந்த சிக்கன்ஸ் அண்ட் மட்டனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு போட்டு இந்த மசாலாஸ் அண்ட் ஸ்பைசஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நல்லா பெர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டைப்ஸ் ஆஃப் பெவரேஜஸும் ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி இந்தியன் குசின்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பக்காவான ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்கள் டெஃபினெட்லி இங்கே போகலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் மட்டும் கொஞ்சம் ஹை ஆகிக்கும் யூஸ்வலான ப்ரைஸஸ் கூட, பட் ஸ்டில் வர்த் இட்டானு சொல்லிடும். ஏன்னா அவ்வளோக்கு நல்ல டேஸ்ட்டிக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க.